ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஒரு ஃபெடரேஷன் மீட்டிங்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காக வந்து ஒரு ஃபெடரேஷன் மீட்டிங். அதில் வந்து பிளேயர்ஸு, கோச்சிங் ஸ்டாஃப்ஸு ப்ளஸ் ப்ரெஸ் பீப்புளாக இருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு ஒரு டிஸ்கஷன் வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு டிஸ்கஷனில் வந்துட்டு மெயினாக வந்து ஒரு கேள்வி கேட்கப்படுது. என்ன கேள்வி அப்படின்னா வந்து, நீங்கள் மினிமம் ஆர் மேக்ஸிமம் வந்துட்டு என்ன அச்சீவ் பண்ண விரும்புகிறீங்க, உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது அங்கிருந்த முக்கால்வாசி பிளேயர்ஸ் வந்துட்டு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அட்லீஸ்ட் வந்து டாப் 100 நான் வந்து வந்துடணும், அந்த லிஸ்ட் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து டாப் 100 வந்துடும்னு சொல்லிட்டு முக்கால்வாசி எல்லாம் அதை சொல்லிட்டு வராங்க. திடீர்னு ஒரு குரல் மட்டும் கேட்குது, நான் வந்து நம்பர் 1 வரணும், இந்த டாப் 100 டாப் 10 எனக்கு வந்துட்டு மேட்ரே கிடையாது, நான் வந்து நம்பர் 1 வரணும், நம்பர் 1 வந்து நான் வந்து என்னை ப்ரூவ் பண்ணி காட்டணும் உலகத்துக்குன்னு சொல்லிட்டு சொல்லும்போது திடீர்னு அப்படியே எல்லா கண்ணும் வந்துட்டு அவர் மேலே பார்க்குது. ஸோ அப்போது எல்லோரும் வந்து அவர் ஆச்சரியமாக பார்த்தாலும் அதுக்கப்புறம் வந்துட்டு அவரோட செயல் மூலமாக வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சார். நம்பர் 1 வந்து அதிக நாட்கள் டாப் 1 இருந்த பிளேயராக வந்துட்டு பேர் எடுக்கிறாரு. ஸோ என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்னிஸ். ஸோ யா, டென்னிஸில் யாருன்னா வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், நடாலோட ஹிஸ்ட்ரி பார்த்துருப்போம், லைஃப் ஹிஸ்ட்ரி, ஜோகோவிச்சோட லைஃப் ஹிஸ்ட்ரி பார்த்துருப்போம். அந்த வரிசையில் எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு டென்னிஸ் பிளேயர் ஸோ ரோஜர் ஃபெடரர், அவருடைய பர்த்டே தான் இன்றைக்கி August 8. ஸோ அவரை பற்றின ஒரு லைஃப் ஸ்டோரி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்க்க ஆரம்பிச்சலாமா? லெட்ஸ் கோ. August 8, 1981 அன்றைக்கி சுவிட்சர்லாந்தில் பிறக்கிறார் ரோஜர் ஃபெடரர். ஸோ இவருடைய அம்மா பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆப்பிரிக்கன் ஒரிஜினல் கொண்டவங்க. ஸோ அதனாலே வந்து அப்பா வந்து சுவிட்சர்லாந்து. ஸோ அதனால வந்து இவருக்கு ரெண்டு நாட்டோட அந்த உரிமையோ சிட்டிசன்ஷிப்பும் இருக்குது, ஆப்பிரிக்கனோட சிட்டிசன்ஷிப்பும் இருக்குது, சுவிட்சர்லாண்டோட சிட்டிசன்ஷிப்பும் இருக்குது. ஓகே, சின்ன வயசுலேருந்து ரோஜர் ஃபெடரர் வந்துட்டு எந்த மாதிரி ஒரு குழந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ஈடுபாடு கொண்டு, அதாவது வந்து ப்ராப்ளி வந்து ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்டடீஸில் ரொம்ப ஈடுபாடு தான். பட் அதான் நான் ஓனாக வரங்களேன், ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு டென்னிஸ் மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் நிறைய கேம்ஸ் விளாட வரான், பேட்மிண்டனு, பேஸ்கெட் பாலு, வாலிபாலு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஸ்போர்ட்ஸ்னாலே பேசிக்காக பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன், சொல்கிற அத்லெட்னு சொல்லலாம். இதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க அம்மா, அதாவது ரோஜர் ஃபெடரர் அம்மாவை பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு அத்லெட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு வந்து டென்னிஸ் வந்து ரொம்ப பிடிக்குமா. ஸோ ப்ராப்ளம் அந்த டிஎன்ஏ ஜீன்லேயே வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்ன்ற மேட்டர் வந்து அப்படியே கலந்து வந்ததுனால வந்து ரோஜர் ஃபெடரருக்கும் ஸ்போர்ட்ஸ் மேலே வந்து ஒரு அலாத பிரியம் வந்துருக்கு. ஸோ அதனால் நிறைய ஸ்போர்ட்ஸும் அப்படி வந்து விளையாட்டு தான் இருந்திருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டடீஸ்லேயும் வந்துட்டு சுட்டின்ற பேர் வாங்கியிருக்காரு. ஸோ செமையாக படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக லாங்குவேஜஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனாலே வந்து நிறைய லாங்குவேஜ் வந்து கற்று வச்சிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஞ்சு, ஜெர்மனு, அந்த சுவிட்சர்லாந்து சில லாங்குவேஜஸ் ப்ளஸ் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு லாங்குவேஜஸ்லேயும் வந்துட்டு ஒரு ஓரளவுக்கு ஒரு 5-6 லாங்குவேஜில் வந்துட்டு வெல் ஸ்போக்கனாகவே வந்துட்டு ரோஜர் ஃபெடரர் வந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்துட்டு இசை மேலேயும் கொஞ்சோண்டு ஆர்வம் கொண்டு பியானோ வந்து ப்ராப்பராக கற்றுட்ருக்காரு, ப்ளஸ் ஃப்ளூட்டும் வந்துட்டு வாசிக்க வந்துட்டு ப்ராப்பராக கற்றுட்டுருந்துருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்கூலில் வந்துட்டு எல்லாத்துலேயும் ஆளுநர் அழகராஜாவாக இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரியான ஒரு பையனை தான் வந்துட்டு ரோஜர் ஃபெடரர் வளர்றாரு. ஓகே, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஜர் ஃபெடரருக்கு வந்துட்டு சரி ஓகே, ஸ்போர்ட்ஸ் தான்ப்பா என் லைஃபு, இந்த படிப்பு படிச்செல்லாம் பெருசானது பண்ண வேணாம், நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும்னு சொல்லி முடிவானதுக்கப்புறம் ஒரு குழப்பம் வரும் இல்லைங்களா. ஏன்னா அவர் தான் எல்லாமே பிடிக்குமே, பேட்மிண்டன் விளாட்றாரு, ஃபுட்பால் விளாட்றாரு, ஸோ டென்னிஸ் விளாட்றாருங்கும்போது சரி எதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, சரி ஓகே நீ வந்து ஸ்போர்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் இல்லையா, ஸோ பரவாயில்ல நிறையா ஆப்ஷன்ஸ் உனக்கு இருக்குது, பட் இருந்தாலும் வந்து டென்னிஸ் நீ வந்து செலக்ட் பண்ணு, நம்ம இருக்கிற அந்த கண்ட்ரியில் நம்ம ப்ளஸ் நம்ம வாய்ப்புகள்லாம் பார்க்கும்போது டென்னிஸ் விளாண்டா உனக்கு வந்துட்டு அதிக சான்சஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால் நம்ம வந்து டென்னிஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ப்ளஸ் பர்சனலாக வந்து ஒரு டென்னிஸ் ரொம்ப பிடிச்ச கேம் இல்லைங்களா அவங்க அப்பாக்கு. ஸோ ஆகையால் வந்து சரி ஓகே நம்ம டென்னிஸ் லைன்லேயே போகலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 11 வந்து அந்த பால் பாயெல்லாம் இருந்திருக்காரு, அந்த கோர்ட்லலாம் பால் பாய் இருப்பாங்க இல்லையா, பால் போனால் எடுத்துருவாங்களா, ஸோ அந்த இதெல்லாம் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் 12 வந்துட்டு முடிவு பண்ணுறாரு, சரி ஓகே டென்னிஸ் தான் நமக்கு, ஸோ நம்ம வந்து டென்னிஸ்லேயே கன்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த டென்னிஸோட அந்த ஜூனியர் டோர்னமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் 2 ஜூனியர் டோர்னமெண்ட்ஸ் வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ராக்டிஸ்லாம் பண்ணி பயங்கரமாக சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வேணும் இல்லைங்களா, என்ன ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ப்ரொஃபஷனாலும் சரி. ஸோ அப்படி ஸ்டீஃபன் அப்புறம் வந்துட்டு போயிஸ் பெக்கர் இந்த மாதிரி இந்த ரெண்டு பேர் தான் வந்துட்டு அவர் வந்து தன்னுடைய டென்னிஸ் இன்ஸ்பிரேஷனாக வந்து வச்சிருக்காரு. அவங்க பண்ணுற ஒரு மூவ்ஸும் அவங்க எப்படி விளாட்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக கவனித்து அதை வந்து தன்னோட கேம்லேயும் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த ஜூனியர் டோர்னமெண்ட்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ரோஜர் ஃபெடரர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1998 யூஎஸ் ஓப்பன், அதாவது ஜூனியர் யூஎஸ் ஓப்பனில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஃபைனல் வரைக்கும் வந்து தோற்று போகிறாரு. பட் இருந்தாலும் அந்த இயர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜூனியர் டோர்னமெண்ட்ஸில் நம்பர் 1 வராரு ரோஜர் ஃபெடரர். எப்போவுமே ரோஜர் ஃபெடரோட அப்பாவும் சரி ப்ளஸ் அவரோட நலம் விரும்பிகளும் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீ எப்படியாச்சு அந்த டென்னிஸ், இது வந்து ஜூனியர் ஆக்சுவலாக, ஸோ ஜூனியரில் நான் மேல் சீனியர் நான் சொல்கிறேன், ஸோ அதில் வந்து டாப் 100 நீ எப்படியாவது வந்துடணும்,
ஏன் டாப் 100 வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 100 வந்தால் இவங்களுக்கு வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஓரளவுக்கு அதை வச்சு லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம். ஸோ பெருசாக எந்த ஒரு எக்கனாமிக்கெலாம் வந்து யார் டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு, அதனால் வந்து டாப் 100 நீ வரணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் ப்ளஸ் அவரோட நலமுறைகளும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு மீட்டிங் வைக்கும்போது தான் வந்துட்டு நம்மளுடைய சொன்ன மாதிரி எல்லோரும் டாப் 100 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ரோஜர் ஃபெடரர் மட்டும் நான் நம்பர் 1 வரணும், டாப் 100 அதெல்லாம் எனக்கு கிடையாது. ஸோ நான் வந்து என்னோடய கேமை நான் பயங்கரமாக ஆடுவேன், என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் வந்து நம்பர் 1 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் இருக்க பார்த்திங்கன்னா வந்துட்டு ரோஜர் ஃபெடரருக்கு கொஞ்சமாக வந்து ஜூனியர் முடித்து சீனியர் லெவல், அதாவது வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீம் டென்னிஸில் வந்துட்டு கொஞ்சமாக உள்ளே வராரு. என்ன தான் 2001-2 வந்து உள்ளே வந்தாலும் பெருசாக வரல வந்துட்டு எடுத்துனே ஜெயிச்சு மாதிரிலாம் போக முடியல. ஸோ அப்படி ஒரு பக்கம் இருக்க பார்த்திங்கன்னா, ரோஜர் ஃபெடரருக்கு அந்த டைமில் அவர் ஃபேஸ் பண்ண ஒரு சின்ன ப்ராப்ளம்னு கூட சொல்லலாம், அவருடைய ஆங்கர் மேனேஜ்மெண்ட். எனக்கே வந்து ஆக்சுவலாக அதை கேட்கும்போது ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ரோஜர் ஃபெடரர்கிட்ட பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்படி நம்ம தோனி சொல்லுவோம் இல்லைங்களா, ரொம்ப காமாக இருப்பார், கூலாக இருப்பார்னு சொல்லிட்டு, அது மாதிரி தான் வந்து ரோஜர் ஃபெடரரும் நான் பார்த்த வரைக்கும். ஆனால் அவருக்கும் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்துட்டு உள்ளே வந்து மேட்ச்லாம் ஆடும்போது பயங்கரமாக கோவப்படுவாராம். இந்த கோவப்பட்டு தோக்கும்போது பேட்டை போட்டு உடைக்கிறது, அப்புறம் நடால் இது நிறையா பண்ணுவார், பட் இருந்தாலும் ரோஜர் ஃபெடரர் இனிஷியலாக தான் பண்ணியிருக்காரு. ஸோ பேட்டை போட்டு உடைக்கிறது, கத்துறது, கடுப்பில் வந்துட்டு என்னடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தன் கோவத்தை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண தெரியாத மாதிரி தான் வந்து இருந்திருக்காரு. சின்ன பையன் இல்லைங்களா, அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு நபரால் வந்துட்டு மாற்றப்படுது. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டர் கார்ட்டர் அப்படின்றவர் வந்துட்டு ஜோசப் ஃபெடரர் போய் மீட் பண்ணுறாரு. அவர் தான் அதுக்கப்புறம் அந்த டைமுக்கு அப்புறம் வந்துட்டு இவர் வந்து கோச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ எப்போது பீட்டர் கார்ட்டர் வந்து இவர் கோச் பண்ண ஆரம்பித்தாரோ, அவரோட கேம் மட்டும் இல்லாமல் பர்சனலாக வந்துட்டு அவரோட இன்னர் செல்ஃபும் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து க்யூர் ஆகுதுன்னு சொல்லலாம். அந்த கோவம் ப்ளஸ் வந்துட்டு மேட்ச்சில் வந்துட்டு இந்த கஷ்டமான சுச்சுவேஷன்லாம் வரும் இல்லைங்களா, ரொம்ப பதட்டமாக இருக்கும், என்ன அடிக்கிறான், கோல் வேணும், கண்டிப்பாக ஜெயிச்சாவான்னு சொல்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனான சுச்சுவேஷனாக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ப்ளஸ் வந்து ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், கோவத்தை வந்துட்டு எங்கே வெளிப்படுத்தணும், எப்படி வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப நிறையா இன்னர் செல்ஃபாகவும் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு பீட்டர் நம்ம ரோஜர் ஃபெடரர் ட்ரெயின் பண்ணுறாரு. அதன் விளைவாக அதுக்கப்புறம் வந்து அவரோட கேமும் மாறுது, இன்னர் செல்ஃபாகவும் வந்து மனுஷனும் கொஞ்சம் மாறுறாரு. ஓரளவுக்கு சுபமாக போயிட்டு இருக்கிற மேட்டர் பார்த்திங்கன்னா, திடீர்னு இங்கே தான் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ராஜடி நடக்குது. என்னென்னா, அந்த பீட்டர் கார்ட்டர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துடுறாரு. இது ரோஜர் ஃபெடரர் பயங்கரமாகவே வந்துட்டு இன்னர் செல்ஃபில் பாதிக்கப்பட்டுருது. ஸோ கடைசியாக வந்துட்டு அவரோட இழப்புலேருந்து மீண்டு வெளியே வந்து, சரி ஃபைன், எப்படியாச்சும் வந்து நம்ம அவர்கிட்டருந்து நமக்கு அவருக்கு வந்து பெருசாக ஒன்று செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட கேமில் தான் காட்ட முடியும். ஸோ ஒரு குருவுக்கு வந்து எது பெருமை, தன்னோட சிஷ்யா வந்துட்டு பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி தான் குருவுக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்கும் போது தானே சிஷியனுக்கு பெருமை. ஸோ அந்த வேலையை ரோஜர் ஃபெடரர் கரெக்டாக பண்ணுறாரு. 2003 விம்பிள்டனில் வந்துட்டு அப்போதைக்கு சாம்பியனாக இருந்த ஒருத்தர் பீட் பண்ணி ரோஜர் ஃபெடரர் வந்துட்டு சாம்பியன் பட்டத்தை வெல்றாரு. அதுக்கப்புறம் இந்த ரெஸ்ட் ஹிஸ்ட்ரி மாதிரி எல்லாருக்குமே தெரியும், எவ்வளோ ஜெயிச்சார், எவ்வளோ போனார்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் நம்பர் 1 அப்படின்ற ஸ்பாட்டில் வந்துட்டு அதிக நாள் இருந்த ஒரு பிளேயர்னால் வந்து அது ரோஜர் ஃபெடரர் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே ஜெயிச்சார். அந்த கிராண்ட்ஸ்லாம் மாஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த US ஓப்பனு, ஃப்ரெஞ்ச் ஓப்பனு, விம்பிள்டன்னு, அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு ஜெயிச்சு கிராண்ட்ஸ்லாம் மாஸ்டர் பட்டத்தையும் வந்து வாங்குறாரு. என்ன ரோஜர் ஃபெடரர் வந்துட்டு இவ்வளோவெல்லாம் ஜெயிச்சு இவ்வளோ வந்தாலும் வந்துட்டு எனக்கு பர்சனலாக வந்துட்டு ரோஜர் ஃபெடரோட ஸ்பீச்சில் பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, எப்போவுமே அவருக்கு அவர் மேலே இருந்த ஒரு கான்ஃபிடன்ஸ். அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு கூட நிறைய தடவை சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து ஐஎம் த கிரேட்டஸ்ட், தேர் ஃபோர் ஐஎம் த கிரேட்டஸ்ட் மாதிரி சொல்லியிருப்பார். அதாவது வந்து நான் தான் வந்து கிரேட்டஸ்ட் நான் நினைக்கிறேன், அதனால வந்துட்டு நான் தான் கிரேட்டஸ்ட்டாக வந்து நான் உணர்றேன்ற மாதிரி சொல்லியிருப்பார். இது எப்படின்னா வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பார்த்தீங்களா, அவரே வந்துட்டு அவரை பார்த்து வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு மற்றவங்களாம் வந்து நம்ம பற்றி என்ன நினைக்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் வந்துட்டு உங்களை வந்து நீங்கள் சூப்பர் நினச்சா டெஃபினட்டாக வந்துட்டு அந்த கான்ஃபிடென்ஸே வந்து ஓரளவுக்கு ஒரு பூஸ்ட்டை கொடுக்கும், அதுவே வந்துட்டு உங்களை மாற்றும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து ரோஜர் ஃபெடரர்னு சொல்லலாம். அண்ட் எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா வந்து ரோஜர் ஃபெடரரோட கேமே ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா வந்து அதுக்கு சாட்சியம் நிறைய பேர் சொல்லலாம், கிட்டத்தட்ட ஜோகோவிச்லாம் இருக்கார் இல்லைங்களா, ஜோகோவிச் ஒரு பேட்டியில் சொல்லும்போது, நான் வந்து ரோஜர் ஃபெடரர் கூட ஆடும்போது வந்து ஒரு மனுஷன் கூட தான் ஆடுறனா இல்லை வேறு ஏதாவது ஒரு வேற்றுக்கிற வாசி கூட ஆடுறான்னு சொல்லி எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்தளவுக்கு வந்துட்டு ஸ்டாட்டிக்லாகவும் சரி பயங்கரமாக வந்து அந்த ஒரு டைம் எப்படி ஹேண்டில் பண்ணுற சுச்சுவேஷன் சொல்லிட்டு நான் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரோஜர் ஃபெடரர் பற்றி நம்ம பார்த்த பாயிண்ட்ஸு. ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது இவர்கிட்ட இருந்து டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் அந்த கான்ஃபிடன்ஸ். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களால் முடியும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் நீங்கள் கிங்குன்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் வந்து அது கிங்காக மாறுவீங்க. இது இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் தாட்டு தான், நம்மளை பற்றி வந்து என்ன நினைக்கணுன்றது தான் நமக்கு ரிஃப்ளெக்ஷனாக வரப்போகுது. ஸோ நீங்கள் உங்களை பற்றி வந்து நான் ரொம்ப சப்பை என்னால் ஒன்றும் முடியாதுப்பா நான் வேஸ்ட்டுப்பா நினச்சிங்கன்னா வந்து டெஃபினட்டாக அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஆனால் அதே மாற்றி நான் கெத்து என்னால் முடியும் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஃபீல்டில் ஆகட்டும் இல்லை விஷயத்தில் என்ன சாதிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக அது உங்களால் முடியும். ஸோ அதனால் கடைசியாக முடிக்கும் போது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற டைமுக்கு வந்துட்டு கரெக்டாக மேட்ச் ஆகிற ரோஜர் ஃபெடரர் ஃபைன். ஸோ
டச்சட் பட்டோடே. இன்றைக்கி வந்துட்டு ரோஜர் ஃபெடரை பற்றி பார்த்தோம். ஸோ அவருடைய நன்மைகள், அவர் என்ன பண்ணார், அவர் லைஃப்பில் இருந்து டேக்அவே. ஸோ மீண்டும் நாளை உங்களை மற்ற மொழியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.